அந்த கடவுள் நாம பண்ண இருந்த பெரிய பாவத்தை தடுத்துட்டார். நாம இந்த மாதிரி பூஜை புனஸ்காரலாம் பண்ணி என்னமா பிரயோஜனம்? நாம மனுஷ ஜென்மமா பிறந்து மனித நேயத்தை மறந்தா அது நல்லாவா இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணனோட வாழ்க்கை வரலாறு கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் மட்டும் இல்லம்மா, நாம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடியே நாமளும் வாழணும். ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். எப்படி கிருஷ்ணர் யசோதா நந்தர் வீட்டுக்கு வந்து அவங்க மனசெல்லாம் கொள்ளையடிச்சாரோ, அதே மாதிரி இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மனசை கொள்ளையடிச்சிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சகி சாட்சாத் நம்ம வீட்டுக்கு வந்த கிருஷ்ண பரமாத்மா தான். இவளை எப்படிமா அனுப்புறது? அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்திருக்கோம்னா, சகி இங்கிருந்து போக வேண்டாம், நம்ம கூட நம்ம வீட்டிலேயே இருக்க போறா, நம்ம குடும்பத்துல ஒருத்தியா இருக்க போறா. Thank you, பெரியப்பா. Thank you so much. சகி, வா. எனக்கு எனக்கு இப்படி ஒரு அன்பான குடும்பத்தை கொடுத்திருக்காரு. மத்தவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறவங்க. நாங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா அதுக்கான வழியை காட்டுறது நீ தானே. இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். இன்னைக்கு நோன்பு வேற. பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை சந்திப்பாங்க. நீங்க கவனிச்சீங்களா, இந்த நல்ல நாள்ல கடவுள் நமக்கு இன்னொரு மகளை கொடுத்திருக்கிறாரு. நீ ரொம்ப சரியா சொன்ன கதை கார்த்திக். ஒரு மனசா நாம எல்லாரும் முடிவெடுத்ததுனால கூடிய சீக்கிரம் நம்ம வக்கீல பார்த்து சகிய தத்தெடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பேசணும். நான் கமிஷன் கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் அவருக்கு புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை சட்டப்பூர்வமா நாம அணுகுனாதான் நமக்கு எல்லாருக்குமே நல்லது. இல்லைன்னா சகியோட மாமா மாத்தையும் மறுபடியும் வந்து இங்க பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. சரிங்க பெரியப்பா, நான் முதல்ல அந்த வேலையை பாக்குறேன். இல்ல இல்ல, எல்லாத்தையும் விட முதல்ல எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க. சாந்தி வா, நம்ம போய் முதல்ல டிஃபன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. என்ன வாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த மில்லோட மத்த பிராஞ்சஸ்ல இருக்கிற ஒர்க்கரும் போராட்டத்துல இறங்கிட்டாங்கன்னா சிட்டி முழுவதும் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. அடக்கடவுளே, சரியா அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாப்பா? ஆ, அவருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேம்மா, அவரு வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். மாப்பிள்ள சம்பந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாருல்ல? ஆனா சித்தி இன்னைக்கு கார்த்திக் ஆபீஸ்க்கு வரவே இல்ல. அவங்க வீட்டுல இன்னைக்கு பூஜை இருக்கான். ஆனா அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். இன்னைக்கு பூஜை இருந்துச்சா? ஆமா, ஐயோ, அர்ச்சனா என்கிட்ட சொல்லியிருந்தா குழந்தைக்காக பூஜை வச்சிருந்தாங்களா. அப்போ நாளைக்கு தான் பண்டிகை. சிட்டில பந்தனா அர்ச்சனா நம்ம வீட்டுக்கு எப்படி வருவா? நான் அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? அவ என்ன நினைக்கிறானு தெரியணும்ல. பரவாயில்ல வந்தனா, நானே அவகிட்ட பேசிக்கிறேன்.